ஓம் சாந்தி எல்லோரும் சகோ எல்லா சகோதர சகோதரிகளும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம பைபிள் பழைய ஏற்பாட்டில் ரெண்டா ராஜாக்கள் அதிகாரம் இருந்து இருபது வரைக்கும் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஏன்னா பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொக்கிஷத்தை மனுக்குள்ளேருந்து எடுக்கணும்னா அந்த தோன்ற வேலை வந்து ரொம்ப கட்டுப்பாக தான் இருக்கும் ஆனால் பொக்கிஷம் கிடைச்ச உடனே அந்த மாதிரி தான் பைபிள் படிக்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது நிறைய இடங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் இதுவரைக்கும் ராஜாக்கள் பதினேழு அதிகாரம் வரைக்குமே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் பதினெட்டுலேருந்து பார்த்திங்கன்னா சூப்பரான செய்தி சொல்லப்படுது ஸோ அது எல்லா இதுலேயுமே எல்லா சாப்டர்லேயுமே இந்த மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எசேக்கியா அப்படிங்கிற ஒரு ராஜா வராரு அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார் அதாவது கடவுளுடைய வழிபடி நடக்கிறார் இதா மாதிரி ஆக்சுவலாக என் அந்த கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கையில் அவருக்கு முன்னாடியும் யாரும் அந்த மாதிரி கிடையாது பின்னாடியும் யாரும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் மேலே வந்து நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார் ஸோ இவங்க வந்து கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி காட்டுவாங்க அப்படின்னா மற்ற மதத்து கோயிலை இடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள தான் காட்டுவாங்க ஸோ அது கடவுளுடைய வழி கிடையாது பட் பைபிள் படி அது கடவுளுடைய வழி ஸோ அதனால் மேடைகளை தகர்க்கிறாங்க சிலைகளை தகர்க்கிறாங்க விற்கிரகத்தோப்புகளை தகர்க்கறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்குது ஏன்னா கடவுளில் இப்போ தான் ஞானத்தை கொடுக்குறார் கலியுகத்தின் இறுதி நூறு வருடம் தான் இறைவன் ஞானத்தை கொடுக்குறார் இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி இன்னொரு வருடம் நரகமாகிடுச்சு இப்போ மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும்னா முதல்ல நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க இவரை தான் அல்லா பரமப்பிதான்னு சொல்கிறோம் கடவுள் ஒருவரே ஸோ அவரையே நினைக்கணும் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாம் பக்தி தான் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் எல்லாமே பக்தி தான் அந்த பக்தியின் நினைவாக அங்கே விக்ரகம்னு காட்டப்பட்டிருக்கே தவிர கடவுளுடைய நினைவை தவிர எல்லாத்தையும் சேர்த்து தான் அங்கே விக்ரகம் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ இறைவனை நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை விடணும் இறைவனுடைய நினைவில் இருக்க இருக்க தான் அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கலியுகம் அழிந்து வரப்போகிற சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்ன யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள் பிறப்பாங்க இப்போ அப்படி நம்மை மாத்துறார் ஆத்மா அழியாததுன்னு கீதையில் இருக்குல்ல ஸோ அப்போ அழிம்பது ஆத்மாக்கள் எல்லோரும் உடலை விட்டு இறைவன் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமத்திற்கு போயிடும் அதுதான் பரலோகன் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க ஸோ அங்கேருந்து ஆத்மாக்கள் வரும் எந்த ஆத்மா சொர்க்கத்திற்கு வருவதற்கு தன்னை ஏற்கனவே இந்த நரகத்திலே தயார்படுத்திச்சோ அந்த ஆத்மா தான் வரும் மற்றவர்கள் மேலே இருப்பாங்க இப்போ என்ன பண்ணோம் இறைவனுடைய நினைவிலே இருக்கணும் நிறைய பாவம் கடந்த ரெண்டாயிரத்தி நூறு வருடம் காம கோபம் பற்று பேரா சகங்காரத்தில் உந்தப்பட்டு செஞ்சோம் சொர்க்கத்தில் காம கோபம் பற்று பேரா சகங்காரம்னால் என்னனே தெரியாது ஏன்னா ஆத்மான்ற உணர்வுலேயே இருந்தோம் உடல் உணர்வுக்கே வரலை ஸோ இப்போ மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வரணும் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை உங்களுக்கு தேடி வரும் ஆனால் நீங்கள் பிச்சைக்காரன் கிடையாது என்கிட்ட வந்து இதை கூட அதை கூடன்னு கேட்காதீங்க என்னுடைய குழந்தை நீங்கள் அப்பாவுடைய சொத்து ஃபுல்லாக குழந்தைக்கு கடவுள் சர்வசக்திவான்னா உங்களுக்கும் அந்த சக்தி இருக்குது ஆனால் சர்வசக்திவானுடைய குழந்தை நான்ற உணர்வில் அவர் நினைவிலே மூழ்கினால் அந்த சக்தி வரும்ன்றார் ஆனால் இது கஷ்டமான பாதை ரொம்ப ஈஸியான பாதை தான் பட் காமம் ஈச்சை இதெல்லாம் விடுறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அப்படி நீங்கள் காமம் இந்த மாதிரி கரிமீன் இந்த மாதிரி விஷயத்திலே உலகில் இன்பத்திலே போது கண்டிப்பாக துக்கம் வரும் ஏன்னா அது சாத்தானுடைய ராஜ்யம் அப்போ துக்கம் வரும்போது என்னாகும் தானாகவே பக்தி செய்ய ஆரம்பிச்சிருவேன் கடவுளை என்னை காப்பாற்றி காப்பாற்றுன்றதுக்கு பேர் தான் பக்தி இங்கே கடவுள் சொர்க்கத்தையே கொடுப்பதற்கு வருகிறார் ஒட்டு மொத்தமாக இந்த நரகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுறதுக்கு வரார் ஸோ அவரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டால் போதும் உயிரோட்டமாக வந்திருக்கிறார் இதுவரைக்கு வந்த மதங்கள் எதிலும் உயிரோட்டமாக கடவுள் முதல்ல கடவுளே வரலை இல்லையா ஸோ இப்போ கடவுளை நீங்கள் பிடிக்கணும் இதோடைய நினைவு தான் அங்கே கோயிலை அடித்தாங்க இதை இடித்தாங்க அதை அடித்தாங்கன்னு அதோடைய அர்த்தம் என்னன்னா பக்தியை விட்டுட்டாங்க பக்தியை விடுறது இங்கே முக்கிய விஷயம் இல்லை பக்திக்கு காரணமான அந்த விகாரங்களை விடுறாங்க விட்டுட்டா பக்தி தேவைப்படாது அப்போ இந்த ராஜாக்களில் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா நல்லா இருப்பார் அது அடுத்தது மறுபடியும் கெட்டு போகிறாங்க மறுபடியும் விற்கிறக தோப்பு வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறாங்க பாவம் செய்யும்போது தானாகவே என்ன பண்ணுவாங்க அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி கடவுளை தேடுவாங்க சூன்யக்காரனை தேடுவாங்க குறி சொல்கிறவனை தேடுவாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஸோ இங்கே தீர்க்கதரிசியை குறி சொல்கிறவன் தான் இல்லை இங்கே தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ கடவுளுக்கு எதிரான விஷயத்தையே கடவுளுடைய விஷயம் மாதிரியே சொல்லுது பைபிள் ஏன்னா தீர்க்கதரிசி அதனால் பண்ணுறோம் குறி சொல்கிறவன் என்ன பண்ணுறான்னா அதை தான் அங்கேயும் பண்ணுறாங்க சரி இதுதான் உண்மையான அர்த்தம் இதெல்லாம் வெட்டுறது மற்றபடி மற்ற மதத்தை வெறுக்கிறாங்க அப்படி கிடையாது அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இறைவனின் பக்கம் திருப்புறது தான் நம்மளுடைய வேலை ஸோ கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்ததுனால அவருடைய கட்டளைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணதுனால இதில் பார்த்திங்கன்னா கட்டளைகள்ன்றத கற்பனைகளைன்ட்டு இருக்கும் ஸோ உண்மையில் கடவுளுடைய கட்டளை எந்த மதத்திலும் கிடையாது அது மனிதனின் கற்பனை தான் ஸோ அதனால தான் அப்படி மொழிபெயர்க்கப்பட்டதா என்னன்னு தெரியல சரி ஸோ அதனால் கடவுள் வழிபடி நடந்தால் கடவுள் கூட இருப்பார் அது உண்மை அது ஆனால் கடவுள் குழப்பம் கடவுளுடைய வழியே ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டுன்றது தான் குழப்பன்றதெல்லாம் கிடையாது ஆனால் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி அசீரிய ராஜாவுக்கு வந்து கப்பம் கட்டுறதெல்லாம் இருந்துச்சு இவன் கட்டுறதை நிறுத்திட்டான் பெலிஸ்தரை வந்து துரத்திட்டான் இப்போ அசிரிய ராஜா வந்து படையெடுத்துட்டு எடுத்துகிட்டு வர்றார் என்ன இவன் திடீர்னு கட்டுறதை நிறுத்திட்டான் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா பிடிக்கிறாரு நல்ல செழிப்பான இடத்தெல்லாம் தரமட்டமாக்குறாரு இதெல்லாம் பார்த்த உடனே இசைக்கிய பயந்துட்டு ஆள் அனுப்புகிறோம் ராஜா கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் எதுக்கு எது சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னோடனே முந்நூறு வெள்ளி மு முப்பது தாளந்து தங்கம் இந்த மாதிரி சில அபராதம் விதிக்கிறார் சரின்ட்டு இவன் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தங் தங்க தகட்டு எல்லாத்தையும் எடுத்து வெள்ளியெல்லாம் எடுத்து சரி முந்நூறு தாளந்து வெள்ளி முப்பது தாளந்து பொன் ஓகே ஸோ அதை கொடுக்கறதுக்கு இவன் தயாராக இருக்கிறான் கொடுத்து கொடுக்கவும் செஞ்சிட்றான் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தோம் மாதிரி சொன்னோடனே அவன் விட்டுட்டு போயிட்டான் இப்போ பாருங்களாம் இதுதான் இங்கே விஷயம் இது கற்பனை கதை தான் பட் இது இப்படி நடந்துடுச்சு போயிட்டான்னா பிரச்சனை இல்லை மறுபடியும் வந்தான்னா அதுதான் அடுத்த கதை இதே தான் இங்கே ராமாயண மகாபாரதத்துலேயும் வரும் ராமாயணத்தில் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க சகோதரர்களுக்கு எதிராக சதியை பண்ணுறது கைகே ஆனாலும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் அங்கே மகாபாரதத்தில் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க கௌரவர்களுக்கும் பாண்டவர்கள் அவங்களும் சகோதரர்கள் தானே ஸோ கௌரவர்கள் பாண்டவர்களை அழிக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே இருப்பாங்க ஸோ அப்படி சகோதரர்கள் இருந்தால் என்ன பண்ணணும் இல்லை சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அம்மா மட்டுந்தான் இப்படி இருக்கிறாங்க அப்பா தான் இப்படி இருக்கிறாரு போது என்ன பண்ணணும் அது ராமாயணம் ஸோ மாதிரி இங்கே ஒரு ஒரு கதையிலும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க சரி இப்படி நடக்கலைன்னா அடுத்த கதையில் அது வரும் ஸோ அதுதான் இங்கே நடக்குது இங்கே வந்து காசெல்லாம் கொடுத்துறோம் கொடுத்தாலும் அசிரிய ராஜா என்ன பண்ணுறான் ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறான் அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க டைரக்டா ராஜாவை பார்க்க முடியாது இல்லையா ஒரு நாலு பேர் வந்து நிற்கிறாங்க அவங்கக்கிட்ட என்ற அசிரிய ராஜாவுடைய ஆள் பேசுகிறோம் என்ன கேட்குறான் அப்படின்னா நீ எந்த நம்பிக்கையில் இருக்கிற இல்லை இவ்வளோ நாள் நீ வந்து திடீர்னு கட்டாமல் இருந்தியே என்ன தைரியம் உனக்கு வந்து இந்த எகிப்தை நம்பிட்டு இருக்கிறியா அது ஒரு நானல் மாதிரி மெலிஸாக இருக்குது அது வந்து உன்னை காப்பாற்றுமா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்திவிடுவாங்க கைவிட்டுருவாங்க பார்வனும் அப்படி தான் பண்ணான் எல்லோருமே அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எங்கள் கிட்டே என்ன சொல்கிறீங்க நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க சரி அப்போ எதுக்கு அந்த பலிபீடங்களை எல்லாம் இடிச்சிங்க அடுத்தது இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள்னு வேறு சொன்னானே அப்போ உங்களை வந்து அவன் ஏமாத்துறான்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்ட்டு மக்களை வந்து ராஜாவுக்கு எதிராக திசை திருப்புறாங்க அப்புறம் ராஜா கிட்ட சொல்லுங்கள் நான் ரெண்டாயிரம் குதிரை நானே கொடுக்குறேன் ஆனால் அதில் ஏறக்கூடியவர்களை உன்னால் சம்பாதிக்க முடியுமா அதாவது என்ன அர்த்தம் எங்களை எதிர்த்து குதிரையில் ஏறி வர்றதுக்கு தைரியம் இருக்குது உங்கள் ஆட்களுக்கு அப்படி இருந்தால் சொல் சவால் விடு இல்லையா எங்கள் ராஜாவுடைய ஒரு சின்ன தலைவனுடைய முகத்தை கூட உன்னால் திருப்ப முடியாது எகிப்துலேருந்து ரதமும் குதிரை வீரரும் வந்து உன்னை காப்பாற்றுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறியா எகிப்தை நம்புகிறியா கடவுளுடைய கட்டளை இல்லாமல் நான் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேன் என்கிட்ட கர்த்தர் சொன்னார் போய் அதை அழிச்சி போடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய வார்த்தையில் வந்து ஒரு எகிப்து ராஜாவை நம்பி நீ என்னை எதிர்க்கிறியா அதை கேட்டுகிட்டு இருந்தோம் அடுத்தது கடவுள் காப்பாற்றுவார் அது அதை வந்து கடவுளை எதிர்த்து ரொம்ப இதில் பேசலை இந்த அதிகாரத்தில் பேசலை அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறேன்னா கடவுள் தான் என்னை அனுப்பிச்சார் இல்லை வழக்கமாக பைபிள் அப்படி தானே வரும் கடவுள் கையில் ஒப்பு கொடுத்தார் கடவுளே கொலை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அந்த மாதிரி அதை தான் அவன் சொல்கிறான் கடவுள் கட்டளை இல்லாமல நான் வந்தேன் கடவுள் தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அதை கேட்டுட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க இவங்க யூதர்க்கு நீங்கள் யூத பாஷையில் பேசாதீங்க சீரிய பாஷையிலே பேசுங்க எங்களுக்கு புரியும் ஏன்னா மக்கள் கேட்க வேண்டாம் அப்படின்றாங்க அதுக்கு ரப்சாக்கு சொல்கிறான் அகங்காரம் ஏறுது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது நான் அதான் டீசெண்டான வார்த்தையில் எழுத முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது எப்படி திட்டிருப்பான்னு நீங்களே நினச்சிக்கோங்க இல்லையா கிராமத்துலலாம் திட்டுவாங்களே அந்த மாதிரி உங்களோடும் கூட தங்கள் மலத்தையும் சிறுநீரையும் குடிக்கிற அலங்கத்தில் தங்கி இருக்கிற மனுஷர்கிட்ட தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் இல்லையா உங்கள் மலத்தை தின்னுட்டு இருக்கிறாங்களே இந்த மக்கள் கிட்ட தான் நான் பேச வந்துருக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் சொல்கிறாரு மற்றபடி உன் ராஜா கிட்டேயும் உன்கிட்டையும் பேசுறதுக்கு நாங்கள் வரல அப்படின்ட்டு இன்னும் சத்தமாக யூத பாஷையில் பேசுகிறோம் அப்போ ஒரு மனிதனுடைய முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி பேச ஆரம்பித்தது அகங்காரம் ஏறுது பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு வந்து சரி ஒரு பேச்சுவார்த்தை இது வேண்டாம் நீ எதுக்கு அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் அவனுடைய பேச்சு ஸ்டார்ட் ஆகுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரம் ஏற ஆரம்பிக்குது பாருங்கள் ஸோ இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நமக்கு வந்து அந்த ஒரு 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 உடல் வலிமையோ பண வலிமையோ பதவி வலிமையோ புகழ் வலிமையோ அல்லது மனிதர்களுடைய பலமோ வந்துடுச்சு அப்படின்னா நம்மை அறியாமல் தலகால் புரியாமல் ஆட ஆரம்பிப்போம் ஸோ அந்த விஷயத்தை இங்கே ரஃப்சாக வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் அவனுடைய வார்த்தைகளில் இப்போ சொல்கிறான் சத்தம் போட்டு சொல்கிறான் எங்கள் அசிரியா ராஜாவுடைய வார்த்தையை கேளுங்க மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள் எசைக்கியாக உங்களை ஏமாத்துறான் அவன் உங்களை காப்பாற்ற முடியாது கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார் ராஜா கையில் ஒப்பு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி உங்களை கர்த்தரை நம்ம பண்ண வைப்பான் இப்போ கடவுளுக்கு எதிராக மாற ஆரம்பிக்கிறான் பாருங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க எசைக்கிய சொல்ல கேட்காதீங்க அதாவது உங்கள் ராஜா சொல்ல கேட்காதீங்க நீங்கள் ஒருவேளை எனக்கு ராசி ஆகி எனக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு வாங்க அப்படின்னு ராஜா சொல்கிறாருன்னு சொல்கிறான் இவன் அப்படி வந்தீங்கன்னா உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியத்தையும் திராட்சை தோட்டத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒலிவை எண்ணெய் தேன் உள்ள தேசத்தை கொடுக்குறேன் அங்கே ஜாலியாக அவங்கவுங்க அவங்கவங்க திராட்சை செடி தோட்டத்தில் உட்காந்து அந்த கனியை பூசிச்சிட்டு அத்திமர கனியை பிசிச்சிட்டு உங்கள் கிணத்துல தண்ணி குடிங்க சாகாமல் பிழைக்கிறதுக்கு இதான் வழி மற்றபடி இல்லை இல்லை கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு உங்களுக்கு போதை போதனை செய்கிற இசைக்கியாவுக்கு கா செவி கொடுக்காதீங்க அப்படின்னு வருது ஸோ மொத்தத்தில் கடவுள் இப்படியெல்லாம் பண்ண மாட்டார் அது வேறு விஷயம் ஆனால் இதில் ஒழிஞ்சிருக்கிற மெசேஜ் வந்து அந்த அகங்காரம் பிடித்தவர்களுடைய நிலை என்னன்றது தான் ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ அவனுடைய அகங்காரம் இன்னும் ஏறுது ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு தேவர்களை வழிபட்டாங்க அத்தனை ஜாதியினரையும் அசிரியர் ராஜா எந்த தேவராவது காப்பாற்றினாங்களா அந்த மக்களை எங்கே போனாங்க அந்த தேவர்கள்லாம் அல்லது எந்த பக்கத்து நாட்டு ராஜா தான் வந்து காப்பாற்றினா இல்லை அந்த நாட்டு ராஜா ராஜாதான் எப்போ காப்பாற்றினா ஸோ அந்தளவுக்கு ஒரு பலசாலியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த அந்த பயமுறுத்துறான் அப்போ மக்கள் வந்து எதுவும் பேசலை ஏன்னா அவன் 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 என்ன வேணாலும் சொல்லட்ட நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறான் இதுதான் கடவுளுடைய வழி எதிரியே என்ன பேசினாலும் அமைதியாக இருங்க ஏன்னா ஒரு 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 கோபமாக பேசுகிறான் அப்படின்னா அவனுடைய புத்தியை இழந்துட்டான்னு அர்த்தம் நீங்கள் திரும்ப கோபமாக பேசுனீங்கன்னா ஆகும் இன்னும் அது அதிகமாகும் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த நேரம் பணிஞ்சு பேசணும் இல்லை அமைதியாக இருக்கணும் ராமாயணத்தில் இதே மாதிரி ராமரை எதிர்த்து நிறைய சம்பவங்கள் நடக்கும் அதிலும் குறிப்பாக பரசுராம் ராமர் வந்து சிவதனுசை உடச்ச உடனே எவன்டா சிவதனுசை உடைச்சது அவனை நான் குழப்ப ஒண்ண போகிறேன் அப்படின்ட்டு வராரு அங்கே ராமரும் இருக்கிறாரு நான் தான் ராமர்னு அவர்கிட்ட பணிஞ்சு நான் தெரியாமல் தான் அதை பண்ணேன் இது என்னுடைய நோக்கம் கிடையாது நானும் ராமரை நேசிக்கிறேன் உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நாளும் ஒரு சிறு துரும்பு கூட கிடையாது நான் பேரில் தான் ராமன் ஆனால் உண்மையில் ராமனாக இருக்கிறது நீங்கள் தான் பரசு ராமனாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு அப்படி புகழ்வர் தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்திக்குவர் ஸோ இது அவருடைய அகங்காரத்தை அப்படியே இறக்கிட்டு வந்து அவர் பணிவின் சொரூபத்தை பார்த்த அந்த விஷ்ணுவோடைய ஒரு அவதாரத்தையே பார்த்த அப்படின்ட்டு அமைதியாக போயிடுவார் இதுதான் கடவுளுடைய வழி ஸோ இப்போ இந்த மகாவிஷ்ணு பிரச்சனையிலே இங்கே இங்கே இது தான் அந்த வார்த்தையார்த்து திடீரென கத்துனது வந்து கண்டிப்பாக மேனர்ஸ் கிடையாது எல்லாம் ஓகே தான் ஆனால் அவர் கூட அவருக்கு சரிக்கு சமமாக இங்கே சண்டை போட்டார் பார்த்திங்களா சண்டைன்றது வார்த்தை தான் டீசெண்டான வார்த்தை தான் பட் ஆனால் அந்த கோபத்தின் துணி இருக்குது கொஞ்சம் அகங்காரம் கொஞ்சம் அவரை மட்டம் தட்டுறது எல்லாமே இருக்குது அவரை உடனே புத்திசாலியாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதான் கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதை பணிவாக பேசி இவங்க பாவம் இல்லை இவங்களை யார் காப்பாற்றுவா நீங்களே சொல்லுங்கள் சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த நேரத்தில் அந்த அந்த ஒரு கோபம் டக்குன்னு இங்கேயும் தூண்டி விட்டுருச்சு அப்படி தூண்டாமல் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியன்றது தான் இங்கே மெசேஜ் ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது அவர் வந்து பைபிளையோ குரானையோ ராமாயணமோ மகாபாரதமோ கீதையோ ரெஃபரன்ஸாக சொன்னதே கிடையாது அப்படின்னு அர்த்தம் மத நூல்களையே அவர் படிக்கிறது கிடையாது சித்தர்கள் சித்தர்கள் அவங்களாக காப்பாற்றுவாங்க ஏன்னா இது வந்து இதுவும் கடவுளுடைய நேரடி ஞானம் கிடையாது ஆனால் ஒளிஞ்சு இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஒளிஞ்சிருக்கும் நம்ம குணம் மாறும் குறிப்பாக ராமாயணம் பார்க்கும்பொழுது அல்லது இயேசுவோடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படி இருக்கும் பொழுது ஸோ இயேசுவின் வாழ்க்கையில் கூட சில சமயம் அவர் கோபப்படுற மாதிரி இருக்கும் பட் அந்த கடைசி நேரம் ஆனால் அது பைபிளை படிக்கிறத விட அது சித்திரமாக காட்டும்போது அது நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் நெகட்டிவ்லாம் கட் பண்ணி காட்டுவாங்க பட் ராமாயணத்தையும் ராமாயணமும் ஒரு வேளை அப்படி இருக்குமோ தெரியாது நம்மளும் படத்தை தான் பார்க்குறோம் அதில் நல்லா காட்டியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கும்போது தான் நமக்கு அந்த அமைதி குணம் வரும் அப்போ தெரிஞ்சுக்கும் ஏன்னா அந்த அந்த ஒரு வார்த்தையில் தான் இன்றைக்கி அவர் பிரச்சனை பெரிய பிரச்சனைக்கு மாட்டிக்கிறார் ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது இறைவன் பக்கம் வாங்க மனிதர்களுடைய வழியை பிடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு பலமுறை அவருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் அவர் நிராகரிக்கிறாருன்றதை அவருடைய செயலில் தெரியுது பட்டு இப்போவாவது வாங்க கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா சுவாசத்தை கவனிக்கிறோம் மூச்சை கவனிக்கிறோம் இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம் நீ உடம்பே கிடையாது ஆத்மான்னு உணருன்றார் கடவுள் அந்த தான் பாவ புண்ணியம் இருக்குது அதை எரிப்பதற்கு பரமாத்மாவை நினைவு செய்யணும் சுவாசத்தை கவனித்தால் எப்படி பாவம் அழியும் சரி ஸோ இங்கே இறைவனுடைய ஞானம் பாருங்கள் அமைதியாக இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் அதான் ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டு எவ்வளோ வேணாலும் திட்ட அமைதியாக இருக்கும் ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லி பார்த்துருக்குறாங்க இல்லை அவங்க காதில் விழ வேண்டாம் அமைதி அமைதியாக பேசுங்க அமைதியாக பேசுங்க நான் அப்படி தாண்டா கற்றுவேன் அப்படின்னும் போது ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த நேரம் என்ன வேணும் அவங்க கற்றும்போது சரி அமைதியாக சொல்லி அவங்க கேட்கலையா நம்மளும் கத்தணும்னு தோணும் ஏன்னா இன்றைக்கி சினிமாலாம் அதான் போதிக்குது இல்லையா ஸோ தான் சினிமாவை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய கிறிஸ்தவ பிரிவினர் வந்து பார்க்க மாட்டாங்க சரி அப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த நாலு பேரும் வந்து ராஜா கிட்டே தங்களுடைய சட்டையை கீழ்ச்சிட்டு சொல்கிறாங்க இவன் இப்படியெல்லாம் ரப்ஸாக்கே சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாவும் தண்டு வஸ்திரங்களை கீழ்ச்சிக்கிறாரு ஏன்னா ராஜாவை அதாவது என் மக்களை காப்பாற்ற முடியாத நிலை வரும்போது அப்படி ட்ரெஸ்ஸை கீழ்ச்சிக்கிறது ஒரு பழக்கமாகவே பைபிளில் ஆரம்ப காலத்து கதையிலேருந்தே வரதை நம்ம பார்க்குறோம் எ எலிசாவுடைய காலத்தில் கூட என் குழந்தைய அவ சாப்பிட்டா அவள் குழந்தையை நான் சாப்பிட்றது கேட்டால் கொடுக்க மாட்றான்ட்டு ஒரு கேஸ் வரும் அதை பார்த்தோன்னே ராஜா சட்டையை கீச்சிட்டு அழுவான் சரி அப்போ வந்து இவர் இசைக்க என்ன பண்ணுறார் அப்படின்னா ஏசாயான்ற தீர்க்க சரி தீர்க்க தரிசிக்கிட்ட அனுப்புகிறார் அவர்கிட்ட போய் இதை சொல்லுங்கள் இந்த காலம் வந்து ரொம்ப மோசமான நாளாக இருக்குது குழந்தை பெற்றுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் குழந்தையை பெற்றுக்கக்கூடிய சக்தி கூட இல்லை ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய தேசத்தின் நிலையை ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க ஸோ ஜீவனுள்ள தேவனை ராஜா வந்து நிந்தித்தான் அதை வந்து கர்த்தரும் கேட்டார் அதுக்கான தண்டனை அவர் கொடுப்பார் இருந்தாலும் நிறைய பேரை கொலை பண்ணிட்டாங்க நிறைய பேரை வந்து எடுத்துகிட்டும் போயிட்டாங்க எடுத்துகிட்டு போய் அடிமைகளாக வெவ்வேறு நாட்டில் விட்டாங்க அவங்க மறுபடியும் குடித்து கும்மாலம் அடிச்சுட்டு இப்படி இருந்திருக்கிறாங்க ஸோ அதையும் சொல்ல மறந்துட்டேன் ஸோ அப்போ என்னென்னா கடவுளுடைய வார்த்தையை மீற மீற அவங்க வந்து எதிரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாங்கன்ற மெசேஜ் வந்து திரும்ப திரும்ப பைபிளில் இருக்கும் அது உண்மையும் கூட இதை கடவுள் பண்ணுறதில்ல நம்மளாக போய் சிக்கிக்கிறோம் இல்லையா கோழி இருக்குது தாய் கோழி கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அந்த குஞ்சுக்கு வந்து பாதுகாப்பு எட்ட போயிடுச்சுன்னா நாய் வந்து தூக்கிட்டு போகும் பருந்து வந்து தூக்கிட்டு போகும் நிறையா இருக்குது பாம்பு கூட தூக்கிட்டு போகும் சரி அதே மாதிரி தான் கடவுளை விட்டு நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது மற்றபடி கடவுள் தண்டனை கொடுக்கறது கிடையாது கடவுள் கொடுக்கறதா சொல்கிறது தப்பு அது கர்மத்தின் விதி அது தானாகவே நடக்கும் சரி இன்னும் மீதி இருக்கிறவங்களையாவது காப்பாற்றுறதுக்கு கடவுளுக்கு பிரார்த்தனை செய்யுங்கன்ட்டு ஏசைக்கியா சொல்ல சொன்னார் அப்படின்ட்டு ஏசையாக கிட்ட சொல்கிறாங்க ஸோ இந்த 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 பேர் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகும் பைபிளில் நிறைய பேர் ஏசையான்றது ஏற்கனவே ஒருத்தர் வந்திருந்தார் ஸோ இப்போ இன்னொருத்தர் வந்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் வேறு வருவாருன்னு நினைக்கிறேன் வேறு வேறு ஆட்கள் ஆனால் சரி அப்போ ஏசையா சொல்கிறாரு கடவுளை பற்றி தூஷித்ததையோ நீ கேட்ட வார்த்தையை வச்சோ நீ பயப்படாத அதாவது கடவுள் அவருக்குள்ளே இறங்கி பேசுகிற மாதிரி அப்போ கடவுளே பேசுகிற மாதிரி இதை கேளுங்க அப்போ தான் புரியும் என்னை பற்றி சொன்னதையோ அல்லது அவன் வார்த்தையிலேருந்து வந்த வார்த்தையை கேட்டியோ நீ பயப்படாத ஏன்னா அவன் இப்போ ஒரு செய்தியை கேட்க போகிறான் அதை கேட்டுட்டு அவன் தேசத்துக்கு திரும்புறதுக்கான ஆவியை அவனுக்குள்ளே நான் அனுப்ப போகிறேன் கடைசியில் அவன் தேசத்திலேயே அவன் பட்டயத்தால் வீழ்த்தப்படுவான் வீழ்த்த பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் உரைக்கிறாருன்னு உங்கள் ராஜா கிட்ட சொல்லுங்கன்ட்டு ஏசையாக சொல்லி அனுப்புகிறார் சரி இப்போ இந்த ரப்சாக்கிய இருக்கிறான் இல்லையா இவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டான் போகும்போது லாகிஸ்க்கு போனால் லாகிஸில் இல்லை ராஜா லிப்னாவில் அவர் சண்டை போடுறதை பார்க்குறான் ஸோ அப்போ எல்லாத்தையும் அவர் அழிச்சிக்கிட்டே இருக்கிறத வெற்றி மேலே வெற்றி வர்றத பார்க்குறான் அப்போ இவனுக்கு அகங்காரம் இன்னும் அதிகமாகுது அது இல்லாமல் இவங்க கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ராஜாவும் வந்து சேர்ந்துருக்கிறாங்கன்றதும் கேள்விப்பட்டோன்னா இன்னும் அகங்காரம் உச்சத்துக்கு போகுது அப்போ என்ன பண்ணுறான் மறுபடியும் எசேகியாவிட்ட ஆள் அனுப்பி சொல்ல சொல்கிறான் என்ன சொல்ல சொல்கிறனா எருசலேம் வந்து அசிரியா ராஜா கையில் படாது அப்படின்னு உன் தேவன் உன் தேவனை நீ நம்பி இருக்கிற இல்லையா அப்படி நம்பாத இ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னாச்சு நீ ஏன் வந்து எங்கள் ராஜாவை பகைச்ச இந்த குட்டி ராஜாவை நம்பியா எங்கள் ராஜாவை பகைச்சேன்னு அப்படி தான் ஆரம்பித்தோம் இப்போ கடவுளை நம்பாத அப்படின்னு வருது மனிதனுடைய அகங்காரம் போக போக கடைசியில் அது கடவுள் இல்லைன்ற இடத்துக்கு வந்து நிற்கும் இப்போ நடக்கிற தான் அப்போவே வந்ததாக காட்டப்பட்டிருக்கே தவிர இது நிஜத்தில் அப்போவே நடந்த விஷயம் கிடையாது அப்போ சகல தேசங்களையும் அசரிய ராஜாக்கள் சங்கரித்த செய்தியை கேட்டது கிடையாதா அப்போ நீ மட்டும் தப்பிச்சிடுவியா அப்போ சொல்கிறார் இத்தனை பேர் இத்தனை இனம் அழிஞ்சுதே அவங்க தேவர்கள்லாம் காப்பாற்றுனாங்களா அல்லது அந்த தேசத்து மக்களை அந்த நாட்டு ராஜாக்கள் தான் காப்பாற்றுனாங்களா இப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறோம் ஸோ இதை வந்து ஸ்தானாதிபதிகள் இந்த செய்தியை எஸ்ஏகேவுக்கு எடுத்துகிட்டு வராங்க அதை வாங்கி படிச்சுட்டு கடவுளுடைய ஆலயத்துக்கு முன்னாடி போய் விரித்து அதை கடவுள்கிட்ட வச்சுட்டு கடவுளை நோக்கி சொல்கிறான் கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுற இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தாவே இந்த பூமியின் ராஜ்யத்துக்கெல்லாம் நீதான தேவன் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேர் ஆனால் உண்மை அப்படி கிடையாது எப்போவுமே வானம் பூமியெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர்ன்றது உண்மை எப்படி உண்மை அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இது சொர்க்கம் இது நரகம் நரகத்தில் தான் பக்தி வருது சொர்க்கத்தில் யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க ஏன்னா இந்துக்கள் யாரெல்லாம் சாமின்னு நினைக்கிறாங்களோ அவங்க உயிரோட்டமாக வாழ்ந்த இடம் சொர்க்கம் அவங்கள தான் கோயில் கட்டி கும்பிட்றோம் இப்போ நரகத்தில் வரும்போது ராஜாக்கள் அப்போ தான் கோயிலை கட்டுறாங்க ராஜாக்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த ராஜாக்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க ஸோ அப்போ என்ன அர்த்தம் இந்த ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாக்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் அந்த ராஜாக்களுக்கெல்லாம் மேலானவர் கடவுள் ஏன்னா இந்த ராஜாக்களையே உருவாக்குனது கடவுள் இறுதியில் வந்து கொடுக்குற ஞானம் ஆத்மான ஒன்று வந்து சிவ பரமாத்மாவை அல்லது பரமபிதாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றது தான் அந்த ஞானம் ஸோ அந்த லைன் வந்து கரெக்டான லைன் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் தேவாதி தேவன்ட்டு இந்து மதத்துலேயும் சொல்லுவாங்க ஹரஹர மகாதேவா தேவாதி தேவான்ட்டு சரி ஸோ காது கொடுத்து கேளுங்கள் கண்ணை திறந்து பாருங்கள் அந்த அசரிய ராஜா பேர் சனகிரிப் அவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற மாதிரி சொல்லி அனுப்பின வார்த்தையெல்லாம் கேளுங்கள் அப்படின்ட்டு ஆனால் உண்மையில் கடவுளுடைய ஞானத்தை கேட்டால் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது ஏன்னால் கடவுள் அனைத்தையும் இழக்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு எதுவுமே ஒன்று இது இல்லை ஆத்மான வந்து என்னை மட்டும் நினைவு செய் உனக்கு ராஜ்யம் சொர்க்கத்தில் கொடுக்கப்படும் இங்கே கிடையாது இது கலியுகம் இங்கே யாருமே நிம்மதியாக இருக்க மாட்டாங்க ஸோ இதுதான் கடவுளுடைய ஞானம் மற்றபடி கடவுள் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கெல்லாம் கடவுள் உதவ மாட்டார் பட் இதுக்கு பின்னாடி ரகசியம் இருக்குது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு கேளுங்கள் ஏன்னா இதை நீங்கள் கொஞ்சம் தப்பாக போட்டிங்கன்னா சாத்தானுடைய வழியில் போயிடுவீங்க ஓ அப்போ நம்ம கடவுள் எதிர்த்து சண்டை போட்டால் கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது சரி அதனால் அசரிய ராஜாக்கள் மற்ற ஜாதியினர் தேசத்தை நாசமாக்குனது உண்மை அவங்க தேவர்களை வந்து நெருப்பில் போட்டது உண்மை தான் ஆனால் அவங்க உண்மையிலே கடவுள் கிடையாது மனிதர்கள் க மரத்தினாலையும் கல்லுனாலும் செஞ்ச சிலை தானே அதனால் தூளாக்குனாங்க ஆனால் நீங்கள் உயிரோட்டமான கடவுளாச்சு அப்படிங்கிறத ஆக்சுவலாக இப்போ நாம் சொல்லணும் இப்போ தான் கடவுள் வந்து பேசுகிறார் அவருடைய அறிமுகத்தை கொடுக்குறார் அப்போ நீங்கள் நீங்கள் தான் கர்த்தர் கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் அறியணும்னா அவன் கையிலேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு விண்ணப்பம் பண்ணான் பண்ணுறான் ஆனால் உண்மையில் இதோடைய விஷயம் என்னென்னா கடைசியில் உலக நாடுகள்லாம் அடிச்சுக்கோம் ஜாதி சண்டை மத சண்டை கடவுள் சொல்கிறார் உண்மை இதுன்னு எதுவுமே கிடையாது உன் உடம்பு உட்பட அப்புறம் ஏது உனக்கு ஜாதி மதம் மொழி நாடு எல்லாம் இன்னும் இறைவன் நினைவுலேருந்து தூய்மையாகி மேலே வரணும் மற்ற எதையும் கண்டுக்காதன் இதுதான் உங்களுக்கு பாதுகாப்புன்ற ஸோ இதுதான் கடவுளுடைய வழி ஸோ இப்படி தான் கடவுள் காப்பாற்றுறாரே தவிர சண்டை போட்டு காப்பாற்றுறது கிடையாது பட் இங்கேயுமே அந்த ரகசியம் வந்து வெளிப்பட்டுருக்கும் பாருங்களாம் அப்போ வந்து ஏசாயா வந்து எஸ்ஐகேவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் அது என்ன அப்படின்னா நீ பண்ண விண்ணப்பத்தை அதாவது கடவுள் பேசுகிற மாதிரி நான் கேட்டேன் அவனை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உன்னை இப்போ சியோன் நாட்டில் இருக்கக்கூடிய கல்யாணம் ஆகாத பெண் வந்து உன்னை பார்த்து இகழ்ந்து பேசுகிறா அவமானப்படுத்துகிறா எருசலேம்லும் அதே மாதிரி உன்னை வந்து அவ்வளோ கேவலமாக நினைக்கிறா இல்லையா இறைவனுடைய ஞானத்தை சொல்லும் பொழுது நமக்கும் இது நடக்கும் இல்லை எல்லா மதத்தினருமே கமெண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம திட்டுவாங்க ஆனால் நம்ம கடவுளை பற்றி சொல்கிறோம் திட்டுறாங்க இது தான் இங்கே வெளிப்பட்டுருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமே சரி அப்போ யாரை நிந்தித்து தூஷித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் ஆனால் இதே சர்ச்சில் படிக்கும்போது எப்படி படிப்பாங்க யாரை நிந்தித்து தூஷித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் அப்போ அங்கே இருக்கிறவனுக்கு என்ன உணர்வை அவங்க தோன்றாங்க யோசிச்சு பாருங்க கடவுள் அந்த மாதிரி அசுரகுணத்தையாக தோன்றுவார் ஸோ இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவனுடைய ஞானம் அந்த அமைதியாக படிக்கும் பொழுது மட்டும்தான் அதோடைய உண்மையான அர்த்தம் தெரியும் ஏன்னா அவர் அமைதியானவர் அன்பானவர் அமைதி தேவன் அவர் ஆனால் ஒவ்வொரு சர்ச்சிலையும் அப்படியே படிக்கிறாங்க ஜெகவான் சாட்சிகளில் அமைதியாக படிப்பாங்க மற்ற இடங்களில் குறிப்பாக பெந்துகஸ்தில் சரி ஸோ அப்போ அந்த கண்ணை வந்து ஒரு திமுருத்தனமாக நீ பார்த்த இல்லையா இவனாம் என்ன கடவுளை வந்து காப்பாற்றிடுவாரா இவனை எந்த கடவுள் காப்பாற்றினார் இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லையா அதை தான் இப்போ நடக்கிறத தான் அங்கே பைபிள் எச்சரிக்கை கொடுக்குது அதை புரிஞ்சுக்கணும் அப்போ உன் ஸ்தானா ஸ்தானாபதிகளை வச்சு ஆண்டவரை இன்னை நிந்திச்ச இப்போ கடவுள் சொல்கிறதாக சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் வாழ்க்கையில் எப்போவுமே மறக்கக்கூடாத விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த மூணு சாப்டர் என்ன அப்படின்னா என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லெபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன் இதெல்லாம் யார் அந்த ராஜா சொல்னது அசிரியா ராஜா சொல்கிறான் என் ரதங்களின் திரளினாலே அதாவது என் திறமையில் வந்தேன் அப்படின்ற மாதிரி லெபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன் அதன் உயரமான கேது மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்தரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணி குடிப்பேன்னும் என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளை எல்லாம் வரலவும் பண்ணுவேன் அப்படின்னு அகங்காரத்தில் பேசினியே இது ராஜா பேசினது இப்போ கடவுள் சொரார் இப்படியெல்லாம் பேசுன இல்லை இப்போ கடவுள் சொரார் பாருங்கள் நான் வெகு காலத்திற்கு முன் அதை ஏற்கனவே நியமித்த விஷயம்தான் நடந்திருக்குது பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ இல்லையா நிறையா அதுக்கு முன்னாடியே வரும் இப்படி வரும் அடுத்தது இப்படி வரும் இந்த சந்ததி இப்படி ஆகும் இந்த சந்ததியினருக்கு இப்படி வரும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் இப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்கல அவங்களுக்கு இந்த தண்டனை வரும்ன்றதெல்லாம் முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கும் அதுதான் நடந்ததுன்னு உனக்கு தெரியலையா முட்டாளே அப்படின்னு கடவுள் கேட்குறார் முட்டாளின்னு சொல்லலை அதுக்கு அர்த்தம் இல்லையா ஏன்னா மனிதர்கள் அப்படி நினச்சிக்கிறாங்க என் திறமையில் பண்ண இப்படி பண்ண அப்படி பண்ண ஹிட்லர் யூதர்களெல்லாம் சொன்னார் இல்லையா அவங்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணியத்தின் காரணமாக அது நடந்திருக்கும் ஹிட்லருடைய திறமை கிடையாது கடைசியில் ஹிட்லருடைய நிலமை என்னாச்சு திட்டத்திட்ட அவனுடைய கதை மாதிரி தான் இங்கே வரும் பாருங்கள் இப்ப நீ அரணான பட்டங்களை பாழான மண்மேடுகளை ஆக்கும்படிக்கு அதை சம்பவிக்க செய்ததே நான் தான் நீ பண்ணலை நீ பண்ணேன்னு நீ ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிற அதனால் அங்கே குடியிருந்தவர்கள் கையிலைத்தவர்களாகி இல்லையா ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவர்களாக ஆகி கலங்கி வெக்கப்பட்டு ஒரு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகள்ல மேல முளைக்கிற புல்லுக்கும் சமமா வளர்றதுக்குள்ள தீஞ்சு போற பயிருக்கு சமமா ஆனாங்க அப்படின்னா அவங்களால முன்னேறவே முடியல இது நான் விதித்த திட்டம் கர்மத்தின் விதிப்படி அது நடக்குது பாவம் செய்ததற்கு தண்டனை கிடைத்தது கொடுப்பதற்கு ஒரு கருவி நீ இல்லாட்டினாலும் வேற யார் மூலமாகவோதோ அல்லது இயற்கையின் சீற்றத்தின் மூலமாகவாவது கடவுள் பண்ணிவிடுவார் கடவுள் பண்ணுறான்னு சொல்கிறத விட அது கர்மத்தின் விதி நாடகம் அது தானாகவே நடக்கும் ஆனால் உன்னை கருவியாக்கிட்டா ஆக்கிட்ட மறந்து நீ அகங்காரத்தில் ஆடுற இல்லையா இருபத்தி ஏழாவது அதிகாரம் ரொம்ப சூப்பரானது உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாக கொந்த கொந்தளிக்கிறதையும் அறிவேன் இங்கே இருப்பு அப்படிங்கிறது நீ எவ்வளோ நேரத்துக்கு ஆடு வர்றாஜா நானும் பார்க்குறேன் அப்படின்னு இல்லையா உள்ள புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் தொட முடியாது ஒரு டைமில் புண்ணிய கணக்கு தீந்துடும் அப்போ யார் நினச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படி புண்ணிய கணக்கு தீந்ததினால தான் அங்கே இஸ்ரவேலர்கள் வந்து பலி கொடுக்கப்படுறாங்க நாலா படம் புறமும் சிதறடிக்கப்படுறாங்க ஸோ புதுசாக வர ஆத்மாக்கள் வந்து பலம் இருக்கும் சக்தி இருக்கும் இல்லையா ஸோ அதை புரிஞ்சிக்கணும் இப்போ சொர்க்கத்திலேயே வந்த ஆத்மாக்கள் ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா மருஜன்மம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க திரும்பி போக மாட்டாங்க அப்போ ஆத்மாவுடைய சக்தி குறைய குறைய நிறைய பாவங்கள் செய்வாங்க கடவுளுடைய ஞானத்தை கேட்டு சொர்க்கத்திற்கு வந்தவர்கள் தான் இப்போ நிறைய பாவமும் செய்பவர்களாக மாறுவாங்க ஏன்னா ஆத்மசக்தி இழக்குது காட்ட யாரும் கிடையாது மதங்களெல்லாம் மனிதர்கள் உருவாக்கியது அதே மாதிரி இப்போ கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி தான் வராங்க கிறிஸ்த ஆத்மாவே முத முதல்ல மேலேருந்து வரும் கடவுளை அனுப்பில் தானாக வரும் ஏசுன்னு ஒருத்தர் இருக்கும்போது அவர் உடம்புக்குள்ளே பிரவேசிக்கும் அதுக்கு பிறகு தான் கிறிஸ்தவர்களே மேலேருந்து வருவாங்க இது ஒரு கிளைன்னு வச்சுக்கோங்க மரத்தை தலைகீழே தொங்கட்ட மாதிரி இருக்கா இது கிறிஸ்தவ தர்மத்தின் கிளை ஆரம்பத்தில் கிறிஸ்து இருப்பார் அதுக்கு கீழே தான் கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாக்களே இருப்பாங்க ஸோ கிறிஸ்து ஃபஸ்ட்டு வர்றார் அடுத்தது தான் வரும் ஸோ ஆனால் எல்லா கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாவும் முதலே வந்துடுது முதலே வர்றதுக்கு படுத்திக்கிட்டு இருந்தால் வருவாங்க இல்லாட்டினா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் மோசமாக ஆகும் செல்வம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ கடைசி ஓரிரு பிறவி எடுக்கிறவங்களும் கூட இருப்பாங்க அவங்களோட ஆட்டம் தான் தாங்க முடியாது அவங்க தான் இன்றைக்கி எல்லா துறைகளையும் ஆட்சி செலுத்திகிட்டு இருப்பாங்க ஒரு பவராக ஷைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க என்னுடைய திறமைன்னு நினச்சிக்குவாங்க ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டு அனைத்தையும் இழக்கிறாங்க அவங்கள போட்டு மிதிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அதோடைய நினைவு தான் இங்கே அசரி ராஜா அசரியாவுடைய ராஜா அப்போ நீ தானே ராஜா வந்திருக்கிற உனக்கு எவ்வளோ ஏன்னா ஜென்மத்தில் அவங்க பாவம் செய்யலை ஏன்னா முன்னாடி ஜென்மம் எடுக்கல இப்போ தான் வந்திருக்குது மேலேருந்து அந்த ஆத்மா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருதுன்னா அதுக்கு சக்தி இருக்கும் சீக்கிரமாக மயங்காது அதுக்கு பவர் இருக்க தான் செய்யும் வசீகரம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் உன்னுடைய புண்ணிய கணக்கு இருப்பு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் போக்கு உன்னுடைய நடத்தையும் நான் பார்க்குறேன் உன் வரவு நீ எந்த அளவுக்கு புண்ணியத்தை சேர்க்குற எந்த அளவுக்கு பாவத்தை சேர்க்குறன்றதையும் பார்க்குறேன் எனக்கு விரோதமாக கொந்தளிக்கிறதையும் பார்க்குறேன் அதனால் வீரியமாக பேசுகிறதையும் நான் கேட்குறேன் அதனால் இது கொஞ்சம் காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் என் துரட்டை உன் மூக்கிலும் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார் ஸோ துரட்டுனா என்னென்னு தெரியல மொத்தத்தில் வாயை மூடிகிட்டு வந்த வழியிலே உன்னை போக வைப்பம் பார் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் அங்கே விளைச்சல் இல்லை எதுவும் இல்லை ஏதோ தப்பி கொஞ்சம் பயிராகிறத சாப்பிடுவேன் ரெண்டாவது வருஷத்தில் தானாக விளையிறதை சாப்பிடுவேன் மூணாவது வருஷத்தில் நீ நல்லா திராட்சை தோட்டம் நாட்டி கனிகளை புசிப்பீங்க அப்படின்ட்டு சொல்கிறார் ஸோ இது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இல்லையா உணவு பற்றாக்குறை எல்லாம் உலகம் ஃபுல்லாக வர்றதை பார்க்குறோம் விலைவாசி வர ஏறிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கடைசியில் கடவுளின் வழியை விடாமல் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க சொர்க்கத்தில் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஒரு சின்ன துக்கம் இருக்காது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்பாங்க ஆனால் கதவு ஜன்னலே இருக்காது ஏன்னா திருடுறதுனா என்னென்ன யாருக்கும் தெரியாது அவ்வளோ நல்ல குணம் படைத்தவர்கள் வருவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய சோதனை வரும் சீதைக்கு வந்த மாதிரி ராமருக்கு வந்த மாதிரி பாண்டவர்களுக்கு வந்த மாதிரி வரும் ஸோ இப்போ ஒரு சூப்பரான லைன் ஒன்று சொல்கிறாரு முப்பதாவது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே மேலே கொடுப்பார்கள் மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள் சேனைகளிடையே கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இங்கே இறைவனுடைய வழிப்படி நடக்கிறது இங்கே யூதா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே முஸ்லீம்கள்னு சொல்லப்பட்டிருக்கும் குரானில் அங்கே மகாபாரதத்தில் பாண்டவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கும் இங்கே ராமருடைய குடும்பம் சரி அப்போ எல்லாத்துலேயும் ஒரே விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்குதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா தான் மனிதர்களை மனிதர்கள் பகைக்காமல் இருப்பாங்க ஆனால் கடவுள் தான் உயர்ந்தவர் அவர் நேரடியாக வந்திருக்கார் அந்த ஞானத்தை பிடிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ இந்த ஆசிரியா ராஜா அந்த புஜபலம் இருக்குது இல்லையா புஜபலம் மனித வழி இது பின்னாடி எல்லாம் போய் கொஞ்சம் பேர் தான் இறைவனுடைய கையை பிடிப்பாங்க ஸோ அதுதான் யூதா வம்சத்தாரில் தப்பி இருக்கிறவர்கள் மற்றவர்களெல்லாம் அசிரிய மன்னன் வெட்டி போட்டான்னா அடிமையை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் கோபம் பற்று பேராசி அகங்காரன்ற ஐந்து விகாரத்துக்கு அடிமையானவர்கள் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க கடவுள் வழிப்படியெல்லாம் நடக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதில் மீதி இருக்கிறவங்க ரொம்ப 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 கம்மியான பேர் பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சே பேர் அப்படின்னா அர்த்தம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இறைவன் கையை பிடிக்கிறார்கள் மற்றவர்கள் இறைவனுக்கு விரோதமாக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் அப்படின்னு இருக்குது ஸோ இதை ஆக்சுவலாக இந்த தலைகீழ் சிருஷ்டி மரம் சொல்கிறோம் இல்லையா இது கீதையில் இருக்கும் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ இதை இப்படியே பார்க்கலாம் மரம் மாதிரி இருக்கா விதையாக இருக்குதா விதையிலேருந்து ஃபஸ்ட்டு என்ன வரும் வேர் வரும் எங்கேருந்து வரும் விதையிலிருந்து வரும் நேரடியாக ஸோ அதுதான் இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுக்கிற பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாம இந்த தான் உண்மையிலே பிராமணர்கள்னு சொல்கிறது ஜாதி பிராமணருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அடுத்தது மேலே வராங்க கனி கொடுக்கக்கூடிய மரம் ஸோ இப்போ இறைவன் இறைவன்கிட்ட இந்த ஞானத்தை எடுக்கிறதோடைய பலன்தான் கனி அதுதான் ராஜ்யம் இந்த தண்டு பகுதி முக்கியம் மெயின் தண்டு கிளை இல்லாமல் வர தண்டு தான் சொர்க்கத்தின் ராஜ்யம் அங்கே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சீக்கியர் எந்த மதமும் இருக்காது ஒரே வழி ஒரே மொழி ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் ஸ்ரீ நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும் அதனால் தான் சொர்க்கவாசல் திரைப்பழா பெருமாள் கோயிலில் கொண்டாடப்படுது யாருக்கும் ராஜாவை எதிர்க்கணும் இதை அபகரிக்கணும் பாருங்கள் ராஜா வீடுன்னு இல்லை எல்லார் வீட்லையுமே ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க குறிப்பாக ராஜா அரண்மனையில் கதவு ஜன்னல் இருக்காது ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க உள்ளே இருக்கிறவங்க நினச்ச திட முடியாது அந்த எண்ணமே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ராஜ்யத்தில் தான் நிம்மதியாக இருக்க முடியும் அதுதான் கீழே வேர் விட்டு மேலே கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்னதுடைய உண்மையான அர்த்தம் ஆனால் இதை எந்த சர்ச்சில் வந்து புரிய வைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கடவுளுடைய ஞானம் இல்லைன்னா எங்களாலையும் புரிய வைக்க முடியாது சத்தியமாக அப்புறம் நான் என்ன நினச்சிக்கோ சரி அந்த மதம் அப்படி தான் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் ரகசியம் இருக்குதுன்றது இறைவனுடைய ஞானத்தை பொழுது தெரியுது ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் சரி அடுத்தது ஒன்று கடவுள் சொல்கிறார் ஆசிரியா ராஜாவை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அவன் இந்த நரகத்தில் பிர சாரி இந்த நகரத்தில் பிரவேசிக்க மாட்டான் நகரத்தை நோக்கி அம்பும் எய்ய மாட்டான் கேடகத்தோட சண்டை போட வரவும் மாட்டான் போருக்கு கொத்தளம் போடவும் மாட்டான் இல்லை போர் முரசம் கொட்டவும் மாட்டான் இங்கே இந்த நகரத்துக்குள்ளேயே வராமல் அப்படியே வந்த வழியே திரும்பி போயிடுவோம் கடவுள் சொல்கிறார் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதின் நிமித்தமும் இந்த நகரத்தை ரசிக்கும் படிக்க நான் இருப்பேன் ஏன்னா ஒரு இனத்தை நான் பாதுகாப்பேன்ட்டு கடவுள் சொல்லியிருப்பார் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த இனத்தை தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரார் அதை காப்பாற்றிட்டு வரார் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியா பாளையத்தில் அந்த மிலிட்ரி பேஸ் இருக்கும் இல்லையா அங்கே போய் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே போது அவங்க எல்லோரும் செத்து பிரேதங்களாய் கிடக்கிறத அசூரிய ராஜா பார்த்து அப்படியே திரும்பி போயிட்டான் நினைவேயில் இருந்து விட்டான் அதுக்கு மேலே முன்னேறல யார் அழைச்சிட்டு போகிறது தனியாக போக முடியும் எதிரி நாடு பலகீனமாக இருந்தாலும் தனியாக போனால் தான் இல்லையா அது திருக்குறள்லே போட்டிருக்கும் அப்போ அவனுடைய அவன் ஒரு தேவனை வழிபடுவான் இல்லையா ஸோ கடவுள் ஒருத்தர் தானே அப்போ எப்படி அவனுக்கும் இவனுக்கு யாரு கும்பிட்டாலும் அவங்க கடவுளை தான் கும்பிட்றாங்க யாரும் தெரியாமல் கும்பிட்டாலும் கடவுளை தான் கும்பிட்றாங்க ஸோ தான் நம்ம சொல்கிறது கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது பட் அவன் கோயிலில் வணங்கும் பொழுது அவனுடைய மகனில் ரெண்டு பேர் அவனை வெட்டி போடுறாங்க வெட்டி போட்டு தப்பிச்சு போயிடுறாங்க இன்னொரு மகன் எசத்தான்ற மகன் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவன் ஆட்சி செய்கிறான் ஸோ இங்கே முக்கியமான விஷயம் வந்து சார் கடவுள் இது மாதிரி மற்றவங்க அழிக்கிறதுக்கு தூதனை வச்சுருக்கிறாரா அப்படிலாம் யாரும் கிடையாது இந்து மதத்துலையும் இருக்கும் வீரபத்திரன்ட்டு ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி காட்டும் ஸோ அதே தான் இங்கேயும் வெளிப்படுது ஆனால் அது அழிந்தார்கள் அவ்வளவுதான் ஸோ அழிக்கிறதுக்கு காரணம் கடவுள்னு நம்ம நினைக்கிறதுனால அவர் தூதனை அழிச்சான்னு சொல்லப்படுது அழிக்கிறதுக்கு என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம் இயற்கை சீற்றம் காரணமாக இருக்கலாம் வேறு ஒரு ராஜா வந்து சண்டை போட்டது காரணம் இருக்கலாம் அல்லது காரணமே இல்லாமல் மீனெல்லாம் செத்து ம மிதந்தது இல்லையா கடலில் அந்த மாதிரியும் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இனிமேல் போக போக அதெல்லாம் நாம பார்ப்போம் நோய்கள் திடீர்னு நோய் வந்து இறக்கிறது இந்த மாதிரி தாகத்தினாலே இறக்கிறது ஸோ இதுக்கு முன்னாடி அதிகாரங்கள் அதை நம்ம பார்த்தோம் ஆனால் அப்போ கடவுள் வந்து அற்புதம் பண்ணி காப்பாற்றினார் அவங்கள சரி அப்போ எல்லோரும் இறந்து கிடக்கிறத பார்த்து இவன் போயிடுறான் திரும்பி போய் அவனுடைய கோயில் கடவுளுடைய கோயிலில் போய் வணங்கும்போது அவனுடைய குமாரர்கள் கொலை பண்ணுறாங்க இங்கே என்ன விஷயம்னா தனக்கு யமன் தன் கூடவே இருக்கிறான்றதை தெரியாமல் தன் வீட்டிலே இருக்கிறான்னு தெரியாமல் போய் தேவையில்லாமல் சவால் விட்டால் என்ன ஆகும் அகங்காரத்தில் ஆடினால் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் இல்லையா ஓரெல்லாம் பண்ணுவீங்க பெரிய 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 ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்கள தான் அவங்கள வந்து கொலை பண்ணுறதை பார்ப்போம் விஷத்தை வச்சோ இல்லை வேறு எப்படியோ ஸோ அதனால் அகங்காரத்தில் ஆடுவதோ கலியுகத்தில் பதவியின் மீது பணத்தின் மீது ஆசைப்பட்டால் அது உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சம்பாதிச்சுட்டு மீதி நேரத்தை இறைவனை நினைவிலிருந்து இருந்து பாவத்தை அழித்து சொர்க்கத்திற்கு போய் அங்கே அளவற்ற இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே இல்லை இங்கே வந்து அழகுக்காக பியூட்டி பார்லர் போகிறாங்க அப்புறம் அதாவது அப்படி பியூட்டி பார்லர் பிச்சைக்காரியை கூட விடாமல் கற்பழிக்கிற இந்த நேரத்தில் நாமளே போய் வினையை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் கடவுள் காரணத்தினால தான் அழகு இல்லாமல் இப்போ படைக்கிறார் சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இருப்போம் ஆனால் அங்கே காமம்னால் என்னென்னே தெரியாது இன்றைக்கெல்லாம் காமம் விஷத்தில் இருக்கிறான் ஒரு பொண்ணு கிடச்சா போதும்னு இருக்கிறான் பொண்ணுங்களே அப்படி இருக்கிறாங்க ஸோ ஒரு திருநங்கை சொல்கிறாங்க ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குவேன் சரி வா காரில் ஏறின்ட்டு இட்டுகிட்டு போயிட்டு லெஸ்பியன் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அப்போ இந்த காமத்திலேருந்து நீங்கள் விடுபடணும் கோபத்திலருந்து விடுபடணும் அதுக்கு இறைவன் நினைவில் மனதை அமைதியாக்கணும் இதுக்குள்ளே பாங்க அமைதியாக இருக்கிறது அவன் என்ன திட்டினாலும் அமைதியாக இருக்கிறது இதுதான் கடவுளுடைய வழி ஸோ எனக்கு ஈசாக்கு கதைக்கு அப்புறமாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கதையாக இந்த கதை வருது யார் இருக்கிற தைரியத்தில் நம்ம ஆட்டம் ஆடணுமோ இல்லையா மற்றவங்க மேலே கூட நம்பிக்கை இருக்காது குழந்தைங்க மேலே தான் இருக்கும் அந்த குழந்தையே உனக்கு சத்ரு ஆவான்றதும் உனக்கு தெரியாது உன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும்னு சொல்கிறாங்க பாங்க அந்த மாதிரி ஆகியிருக்குது இவருடைய வாழ்க்கையில் ஸோ அதுதான் வரவு போக்கு எல்லாம் பார்த்தாச்சு புண்ணிய கணக்கு தீர்ந்தவுடனே முடிஞ்சு போச்சு கதை அந்த நேரம் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது உன்னை காப்பாற்ற வேண்டியவனையாக தான் கொலையே பண்ணுறான் அப்புறம் என்ன பண்ண முடியும் ஒருத்தர் இப்போ ஒசாம லேடன் வந்து போய் ட்வின் டவர்ஸ் இடித்தார் இடிச்சுட்டு நிம்மதியாக இருந்தாரா போய் பதுங்கி வாழ்ந்து தினம் தினம் பயந்து செத்து கடைசியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் ஸோ அதனால் கடவுள் கொலை செய்கிறதை போதிக்க மாட்டார்ன்றதை புரிஞ்சுக்கணும் முதல்ல சாத்தனுடைய வழி எல்லா மதங்களையும் கலந்து இருக்குது ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான ரகசியத்தை மட்டும் எடுத்துக்கணும் அதைத்தான் நம்ம வந்து எல்லா வீடியோலையும் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ அடுத்தது ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் இருவதிலும் சூப்பரான மெசேஜ் இருக்கும் இவருக்கு வந்து வயசாகிடுச்சு வியாதி வந்துடுச்சு மரணப்படுக்கையில் இருக்கிறார் ஏசைக்கியா ராஜா ஸோ அப்போ ஏசையா அவங்க கிட்ட வந்து நீ பழைக்க மாட்ட ராஜா ஸோ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்ன அர்த்தம் யாருக்கு அடுத்தது பதவி அந்த எல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இசைக்கை வந்து சோற்பூர்வமாக திரும்பிட்டு அழுகுறான் கர்த்தாவே நான் உனக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேன் உத்தமமாக இருந்தேன் அதையெல்லாம் நினச்சிப்பார் நினைத்தருளும் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணினான் அதாவது என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி எஸ் சித்தமாக இருந்தாலும் என்னை காப்பாற்றுன்னு சொன்ன மாதிரி இங்கேயும் குரான்லேயும் இது அடிக்கடி வரும் நான் இப்படியெல்லாம் இருந்தது நினச்சிப்பார் அப்படின்றது ஸோ இங்கே நீங்கள் சொல்ல தேவையில்ல நீங்கள் பண்ண எல்லாமே தானாகவே ரெக்கார்ட் ரெக்கார்டாக கடவுள்கிட்டேயும் ரெக்கார்ட் ஆகும் ஸோ அது தானாகவே நடக்கும் எல்லாமே நீங்கள் கடவுளுடைய வழிப்படி நடக்கணும் அவ்வளோ தான் நினச்சிப்பார் அதுவே ஒரு பிச்சை கேட்குற மாதிரி தான் கிடையாது நீங்கள் கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறீங்க பார் நான் உண்மையாக இருக்கிறேன் உண்மையாக இருக்கிறேன் பாருன்னு பொண்டாட்டி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாளா கணவன்கிட்ட அவள் உண்மையாக இருக்கணும் அவ்வளோ தான் அவளுக்கு தான் தெரியும் அவள் உண்மையாக இருக்கிறாளா மற்றவங்கள ந மற்றவங்கள மனதாலையாவது நினச்சிட்ருக்காளா அப்படிங்கிறது கணவனுக்கு தெரியாது ஆனால் கடவுளுக்கு தெரியும் அதனால் நீங்கள் சொல்லலாம்னு தேவையில்லை பட் இங்கே அழுகுறாரு அப்போ இயசையா வந்து சரின்ட்டு அங்கேருந்து போகும் பொழுது பாருங்கள் ஒரு மனுஷங்கிட்ட போய் நீ செத்துடுவேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நீ பழைக்க மாட்ட ராஜா அப்படிங்கிறது ஏன்னா இது நிஜமாகவே நடந்தது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் அந்த வயோதிகர் உடலில் வந்து இறைவன் பேசுகிறார் இல்லையா அவர் பிரம்மா அவருக்கு சமமாக ஒரு சகோதரி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு ஏன்னா பிரம்மா அறுபது வயது இருக்கும்போது தான் சிவன் அவர் உடல் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அப்போ ஜஸ்ட்டு டென்த்து படிச்சுட்டு ஒரு பொண்ணு வருது அப்போ எவ்வளோ வயசு இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த பெண் தான் சரஸ்வதினு கடவுள் சொல்கிறார் அவங்கள தான் மகாலட்சுமியாக சொர்க்கத்தில் ஆவாங்க முன்கூட்டியே சொல்கிறார் நீங்களாம் இப்படி ஆவீங்க ஆனால் அதுக்கு இப்போ முயற்சி பண்ணும் பண்ணால் தான் ஆக முடியும் அப்போ அந்த சகோதரிக்கு ஒரு நாற்பது வயதை கடக்கும் பொழுது நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ கடவுளை கூப்பிட்டு கேட்குறாங்க ஸோ கடவுளை வந்து தியானத்தில் இருந்து வர வைப்பாங்க ஸோ அப்போ கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது ட்ரான்ஸில் போய் அங்கே போய் செய்தி வாங்கிட்டு வருவாங்க ஸோ இப்போ இங்கே தீர்க்கதரிசி வாங்கிட்டு வராருல்லையா அந்த மாதிரி அப்போ வந்து கடவுள் சொல்கிறாரு அவங்கள நாங்கள் வந்து அம்மான்னு கூப்பிடுவோம் ஹிந்தியில் அம்மானால் மம்மா ஸோ கிட்ட சொல்லுங்கள் அவங்க இன்னும் ரெண்டு மாதந்தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ இதை கேட்ட சகோதரருக்கு தூக்கி வாரி போடுது இதுவே பெரிய ஷாக்கு இதை எப்படி நான் போய் அவங்கக்கிட்ட சொல்கிறது இன்னும் நிம்மதி போயிடும் இல்லையா இல்லை நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றாங்க போய் சொல்கிறாங்க மம்மா சிரிச்ச முகத்தோட விட ஓ அப்படியா அப்படின் அதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட அது கேன்சர் வந்து உடம்புலேயும் எல்லாம் இருக்கும் இல்லையா உயிர் பிரியும் பொழுது கூட போய் ஆப்பிள் பிரிச்சிட்டு வந்து எல்லோருக்கும் கொடுக்க சொல்கிறாங்க கடவுள் விற்கிறார் டெஸ்ட் பேப்பர் அந்த நேரமும் இறைவனுடைய நினைவில் அந்த போதையிலே இருக்கிறியா இல்லை என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறியா காப்பாற்றுன்னு சொல்லும்போதே மார்க்கு குறையும் இல்லை கடவுளுக்கு தெரியாதா அப்படியே அந்த நாடகம் எப்படி போதோ அது கரெக்டாக நடக்குது அதுதான் கீதையில் எது நடக்குதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போதோ அது நன்றாக இதை விட நன்றாக நடக்கும் ஏன் கவலைப்படுற ஆத்மா அழியாதது அது இந்த உடலை விட்டு இன்னொரு உடம்புக்கு போகுது நீ புண்ணிய கணக்கில் மட்டும் கரெக்டாக ஆகிடு உன்னை நம்பி யாரும் கிடையாது யாரை நம்பியும் நீயும் கிடையாது உன்னுடைய புண்ணிய கணக்கு தான் உன்னை காப்பாற்றும் அப்பா ரூபத்திலேயோ கணவன் ரூபத்திலையோ குழந்த ரூபத்திலேயோ அல்லது நீயே வேலை செஞ்சால் கூட புண்ணியம் இல்லைன்னா உன்னால் வேலையே செய்ய முடியாது படுத்த படிக்க ஆகிட்டால் உன்னிலம என்ன ஆகும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் ஆத்மாவுடைய புண்ணிய கணக்கு இறைவன் நினைவில் இருக்கிறது இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறது இதில் மட்டும் கவனமாயிடும் மற்றதை பற்றி கவலைப்படாது ஆத்மா நான் உடம்புன்றதே மறந்துடுன்ற ஸோ அப்படி இருந்ததுனால அவங்க பாஸ் ஆகிட்டாங்க ஆனால் இங்கே உண்மையில் இவர் ஃபெயில் ஆகிறார் அதை புரிஞ்சுக்கணும் கடவுளுடைய ஞானத்தின்படி ஒரிஜினல் ஞானத்தின்படி வைக்கும்போது இங்கே ஃபெயில் ஆகிறார் ஏன்னா அழுகிறார் இல்லையா மரணத்துக்கு பயப்படுறார் ஸோ அதனால் கடவுளே வந்து அந்த இயசையா மூலமாக சொல்கிறாரு உன்னை இன்னும் பற்றி கேட்டேன் கண்ணீரை கண்டேன் உன்னை நான் குணமாக்குறேன் கவலைப்படாத மூணாவது நாளில் நீ ஆலயத்துக்கு போவேன் உன்னுடைய ஆயுளில் பதினஞ்சு வருஷத்தை கூட்டுவேன் இதுதான் பக்தி ஒருத்தர் மரணப்படுக்கை வந்துருச்சுன்னா பதினசியாவுக்கு பதினைந்து வருடத்தை கூட்டினீரே ஆண்டவரே கொரோனா அப்போ எல்லா கிறிஸ்தவ சகோதரிகளும் இதை சொல்லாமல் இருந்தே இருக்க மாட்டாங்க ப்ரேயரில் ஏன்னா அவங்களுக்கு இப்போ இ இப்படி ஒரு தவறான விஷயம் கடவுளுடைய ஞானமாக போதிக்கப்படுது ஆத்மா அழியாதது மரணம் தண்டனை கிடையாது பாவத்தின் சம்பளம் மரணம்ட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க அது தண்டனை கிடையாது அது கொடூரமான மரணம் தண்டனை நேச்சுரலாக போகிறது அது தண்டனை கிடையாது அப்போ அது மட்டும் கிடையாது உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவிப்பேன் ஏன்னா என் நிமித்தமும் தாசனாகிய தாவிதி நிமித்தமும் சத்தியம் பண்ணியிருக்கிறான் இல்லையா அதனால் இது ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஏசைய மூலமாக பிறகு ஏசைய வந்து அத்திப்பழத்தை அடைய கொண்டுட்டு வந்து பத்து போடுறார் ஸோ இதெல்லாம் பழைய காலத்து பாஷை இல்லை நாங்கள் குழந்தையாக இருக்கும் போதே பத்து போடுறது தலைவலிச்சா கூட இங்கே பத்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அதை போட்ட உடனே அவனுக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு சாகலை அப்போ எசைக்கி சொல்கிறான் நான் வந்து குணம் ஆகிடுவேன் மூணாவது நாளில் கர்த்தர் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்றதுக்கு நான் எதை வச்சு நம்புறது என்ன அடையாளம் அப்படின்னு இசைக்கை இசையா இசையாவை அதாவது தீர்க்க தரிசை கேட்குறோம் அதுக்கு ஏசையா சொல்கிறாரு சரி என்ன வேணும் உனக்கு அடையாளம் சாயை பத்து பாகை முன்னிட்டு போகணுமா பின்னிட்டு போகணுமா ஸோ அந்த சாயின்றது அந்த அந்த காலத்தில் சூரிய கடிகாரம் அது எப்படின்னு நமக்கு இப்போதைக்கு தெரியல இல்லை ஏதோ நேரில் வச்சு சொல்லுவாங்க அப்போ இசைக்க சொல்கிறோம் முன்னாடி போகிறது அது நேச்சுரல் பின்னாடி போக வைங்க அப்படின்னும் பொழுது கர்த்தரை கூப்பிட்டு ப்ரே பண்ணும்போது அது பின்னாடி போகுது ஸோ அப்போ அப்போ பாருங்கள் பிழைச்சிடுவேன்னு சொல்கிறாரு டாக்டரே சொன்னால் நம்புகிறோம் ஆனால் கடவுள் சொன்னால் நம்ப மாட்டோம் பாருங்க இல்லையா சரி ஸோ அதோடைய நிறைய விஷயங்களை அந்த சீட்டு குலுக்கி போடுவாங்க கடவுள் முன்னாடி அது பார்த்திங்கன்னா அது எல்லாமே பைபிள்லேயே இருக்குது இந்துக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் பைபிளில் அதெல்லாம் இருக்குது சரி இப்போ வியாதியாக இருந்தால் நண்பர்கள் பார்க்க வருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பாபிலோன் ராஜா வரார் நிருபங்கள் வெகுமானத்தெல்லாம் அனுப்புறார் ஆக்சுவலாக வரல மற்றவங்க கிட்டே கொடுத்து அனுப்புகிறார் அப்போ எல்லாம் அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து வராங்க அப்படின்னா மில்ட்ரி அந்த இதெல்லாம் சுற்றி காட்டுவாங்கள்ல அது மாதிரி இங்கே பொக்கிஷசாலை வெள்ளி தங்கம் கந்தர்வங் கந்த வர்க்கங்கள் பரிமள தைலங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் கட்டுற அரண்மனையில் அவங்களுக்கு காமிக்காத பொருளே கிடையாது அப்போ ஏசையா கேட்குறார் அவங்க என்ன சொன்னாங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு போது பாபிலோனில் இருந்து வந்தாங்க என்ன பார்த்தாங்க நான் எல்லாத்தையுமே காட்டிட்டேன் அப்போ ஏசையா சொல்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை கேளு பின்னாடி ஒரு நாள் வரும் அப்போ உன் வீட்டில் இருக்கிற அத்தனையும் உன் பிதாக்கள் சேர்த்து வச்ச இன்றைய வரைக்கும் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா ஒன்றும் மீதி இல்லாத அளவுக்கு அவங்க பாபிலோனுக்கு அடிச்சிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி உன்னுடைய குழந்தைகள் வந்து பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையில் அடிமையாக வேலைக்காரர்களாக இருப்பாங்கன்னு கர்த்தர் சொல்கிறாருன்றான் அப்போ இசைக்கு அவ சொல்கிறான் இது இது ரொம்ப சூப்பரான விஷயம் இயசை நோக்கி சொல்கிறேன் நீங்கள் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது தான் குறைஞ்சபட்சம் என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்கட்டுமே அப்படின்னா என்ன நான் கரெக்டாக நடக்கிறேன் இறைவனுடைய வழிபடி நடக்கிறேன் அந்த மாதிரி கொள்ளையடிக்கிற மாதிரி வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாவம் செய்கிறதுனால அது நடக்குது ஸோ இது முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தைக்கு நான் பொறுப்பு கிடையாது அவங்கவுங்களுடைய கர்மம் தான் அவங்க அவங்கள பாதுகாக்கும் நல்ல கர்மம் செய்தால் பாதுகாக்கும் கெட்ட கர்மம் செய்தால் தண்டனை கொடுக்கும் ஸோ அப்போ எனக்குள்ள வஞ்சம் கிடையாது இல்லையா ஒரு நண்பனை உபசரிக்கிறது எப்படியோ அப்படி நான் உபசரிக்கிறேன் எல்லாத்தையும் காட்டுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதுக்கப்புறம் அவனுடைய காலமெல்லாம் முடிந்த பிறகு அவனுடைய இடத்துல மனா அவனுடைய பையன் வந்து ராஜாவாகிறோம் அப்படிங்கிறது முடியுது ஸோ இங்கே முக்கியமான விஷயம் இல்லையா நாம் வந்து கடவுளுடைய வழிப்படி நடக்கிறோமா அதுதான் முக்கியம் இல்லை கடவுளுடைய வழிப்படி நடந்தால் இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் வர மாட்டாங்க இவங்க சப்போர்ட் வர மாட்டாங்க கடவுளுடைய வழின்னா தர்மத்தின் வழி ஸோ தர்மத்தின் வழிபடி நீங்கள் நடக்கலை ஒரு பற்றுனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நடக்கிறீங்க என் நண்பன்றதுனால என் கணவன்றதுனால என் மனைவின்றதுனால என் குழந்தைனால நீங்கள் எடுக்கிற முடிவு தவறாகத்தான் இருக்கும் ஸோ அதனால் தான் அந்த பற்றை விட சொல்கிறது தான் அப்ரஹாம் வந்து தன்னுடைய மகனை பலி கொடுக்கறதுக்கு தயாரானார் அப்படின்னா அர்த்தம் பற்று இல்லை அப்படி இருக்கிறவன் தான் கடவுள் படைக்கிற இந்த சொர்க்கத்தை ஆள்வதற்கு தகுதியானவன் குழந்தை கொலை பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை பற்றை கொலை பண்ணுறான்னு அர்த்தம் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இங்கே வந்து மற்ற அந்நிய தேவர்கள் கோயிலை இடிக்கிறது கிடையாது பக்திக்கான குணத்தை முற்றிலுமாக மனதிலிருந்து அழிக்கிறது மற்றவங்களுக்கு இல்லை நமக்குள்ள நமக்கு சொல்லப்படுறது தான் அடுத்தவனுக்கு சொல்லப்படுறது கிடையாது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள் சாப்டர் இது ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை அவசியம் தெரியப்படுத்துங்கள் ஓம் சாந்தி